தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் விமான நிலையத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்புடைய 5 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை 4 பெண் பயணிகளிடமிருந்து புலனாய்வுத்துறை இயக்குநரக அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்தனர். டெல்லியில் இருந்து வந்த பெண் பயணிகள் 4 பேர் சந்தேகப்படும் வகையில் இருந்ததால் அவர்கள் கொண்டு வந்த பைகளை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர். இதில் 4 பைகளுக்கு அடியில் 5 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை மறைத்து கொண்டு வந்ததை கண்டுபிடித்தனர். போதைப் பொருள் கடத்திய இவர்கள் அனைவரும் தென்கிழக்கு ஆசியாவின் லாவோசில் நகரிலிருந்து நேரடியாக ஹைதராபாத் வந்தால் சிக்கிவிடுவோம் என்பதால் லாவோசில் இருந்து சிங்கப்பூருக்கு சென்று அங்கிருந்து டெல்லிக்கும் பின்னர் ஹைதராபாத்திற்கும் அவர்கள் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கொக்கைன் போதைப் பொருளின் சந்தை மதிப்பு 50 கோடி ரூபாய்க்கு மேல் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் கொக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்த 4 பெண்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஷம்ஷாபாத் விமான நிலையத்தில் போதைப் பொருள் மற்றும் தங்கம் அடிக்கடி கடத்தப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.